ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயனுக்கு வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதனால் ஸ்பெசிஃபிக்காக ஹிமாலயனுக்கு மட்டும் நான் வந்து இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். மற்றபடி எல்லா ஓவரால் ராயல் என்ஃபீல்டுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கவர் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று ஒன்லி பார்த்தீங்கன்னா ஹிமாலயன். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட ராயல் என்ஃபீல்டில் ஹிமாலயனுக்கு மட்டும் தனியாக போடுங்க ஜி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இது பண்ணுறேன். ஸோ வாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா மேஜராக எல்லா பார்ட்ஸும் இங்கே வந்து நாங்கள் வந்து அசம்பிள் பண்ணியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் இதில் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து சாம்பிளுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் இப்போ இங்கே வந்து வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்த்துட்டு நேராக வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த கலரில் வேணும் எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஜி, இப்போ வந்து ஒன்றுனா சொல்லுங்கள் ஜி, எது இது என்னென்ன இது? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வண்டி வாங்கினோன்னே எல்லாருமே வந்து கிராஷ் கார்ட், அதை தான் மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதுதான் கிராஷ் கார்டு. இப்போ ஸ்லைடோடு வருது. மற்ற கிராஷ் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து ஸ்லைடர் இல்லாமல் நிறைய மாடல்ஸ் வரும். ஆனால் இப்போது நிறையா போகிறது வந்து ஸ்லைடோடு வருதும். இந்த மாதிரி வருது, ஒரு டூ பீஸ் வரும், இதுக்கு ரெண்டு அட்டாச்மெண்ட் ராட் வரும், சைடில் ஸ்லைடர் வரும். ஸோ இதுதான் வந்து நிறைய ஹிமாலயனுக்கு நிறைய பேர் விரும்புகிறாங்க. இது நிறைய கலர்ஸ்லேயும் வருது, பிளாக், ரெட்டு, க்ரோம், நிறைய கலர்ஸில் வருது ஸ்லைடர்ஸ். ஸோ இது ரொம்ப ஸ்டர்டியும் கூட, நார்மல் பைப்லாம் இல்லாமல் கொஞ்சம் ஹெவி டியூட்டி பைப் இது. ஸோ ரொம்ப சேஃப்டி இது, ஒரு நார்மல் கேஜ் இல்லாமல் நல்ல ஹெவி கேஜ்லேயே இது பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப சேஃப்டி. இது நிறைய ஹிமாலயன் ரைடர்ஸ் வந்து கிராஷ் கார்டன் வாங்கும் போது இதை காட்டும் போது ப்ரைஸ் பிரச்சனை இல்லை, இதை வாங்குறாங்க நிறைய. இது கிராஷ் கார்டு தான் போகுது இதுக்கு. அடுத்து வந்து இது வந்து உங்களுக்கு ஜிபிஎஸ் மவுண்ட்டு. ரைடர்ஸ் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஜிபிஎஸ் மவுண்ட்டு கேட்பாங்க. இதெல்லாம் என்கிட்ட 650 தான் வருது, ரொம்பலாம் பெரிய அமௌண்ட் இல்லை, கம்மி ரேட்லேயே இதுவும் ஸ்டர்டியாக இருக்கும். இப்போ அதுக்காக தான் இதை இதிலேயே வீடியோலேயே வச்சுருக்கோம். இது இப்படி தான், அதோட டிசைனே இப்படி தான் இருக்கும் வண்டியில் பார்த்தீங்கன்னா. ஸோ இதில் வந்து நம்ம மொபைல் சார்ஜரு அப்படி இல்லாட்டி ஜிபிஎஸ் மவுண்ட், அந்த ஜிபிஎஸ் டிவைஸு, ஃபோனு ஹோல்டரு இதெல்லாம் இதில் இதில் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட்லைட் கிரில்லு. ஸோ நிறைய வந்து இப்போது ஹிமாலயனுக்கு இது ரெண்டு வேரியண்ட்ல வருது, பிளாக்லேயும் வருது, குரோம்லேயும் வருது. பிளாக் இதுதான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ஸோ இது வந்து ஹெட்லைட்டோட கிரில்லு. அடுத்து வந்து இது வந்து அந்த ரேடியேட்டருக்கு வர கார்டு. இதெல்லாமே ரொம்ப ஃப்ளிம்சி மெட்டீரியல், நல்ல ஸ்டர்டியான மெட்டீரியல், நல்ல குவாலிட்டி இது. இது வந்து ஆயில் கேனுக்கு வர கார்டு. இது ரியர் மாஸ் சிலிண்டரோட கார்டு. ஸோ இதெல்லாமே ஒரு காம்பாக்டாக ஒரு காம்போ மாதிரி வரும். இது வந்து அந்த மேலே மாஸ் சிலிண்டரோட கேப்பு, ப்ளஸ் ஃபைனலி எல்லோரும் கேட்குறது அந்த சைட் ஸ்டாண்டோட எக்ஸ்டெண்டர், அதுவும் இந்த காம்பாக்ட் கிட்டில் வந்துடும். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் தனித்தனியாக தான் வாங்குவாங்க. தனித்தனியாக வந்து வாங்கினீங்கன்னா ரொம்ப ப்ரைஸ் ஜாஸ்தி. ஒரு ஒரு மெட்டீரியலுமே வந்து பார்த்தீங்கன்னா 1000, 1200, 600 அந்த ரேஞ்சுக்கு போவோம். நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, எப்படி பார்த்தாலுமே எல்லாருமே வந்து மொத்தமாக தான் வாங்குறாங்க, தனித்தனியாக யாருமே வாங்குறதில்ல. தனித்தனியாக போனால் நிறைய காசு ஆகுன்றதுக்காக மொத்தம் காம்பாக்ட் கிட். இது தனித்தனியாக நம்ம பிரித்து விற்றுனா ஒரு 4000 வரும். ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஆஸ் அ கிட் கம்ப்ளீட் கிட்டாக கொடுக்குறோம். 2500 ஆல்மோஸ்ட் ஹாஃப் தி ப்ரைஸஸ்க்கு சேம் குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே கொடுத்துட்றோம். ஓகே, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னா இது வந்து மேக்னெட் வச்சா ஒட்டும், 100% ஒட்டாது. அந்த மேக்னெட் கட்டுங்க. ஓகே, நம்ம அதையும் செக் பண்ணி இல்லை நான் காமிச்சிடறேன் உங்களுக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து வேரியன்ட், பிளாக் வேரியண்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் வராது. ஏன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலோட பவுடர் கோட்டிங் ப்ராசஸ் வந்து ஒரு 3-layer ப்ராசஸ். இந்த ப்ரைஸில் வந்து அது பண்ண முடியாது. ஓகே, வெரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டாது. ஓகே, வெரஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டும். ஒட்டும், இது வந்து ஒட்டாது, உங்களுக்கு மேக்னெட் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ். ரெண்டும் ஒரே ப்ரைஸ் ரேஞ்ச் தான் வரும். பட்டு சில பேருக்கு வந்து எனக்கு பிளாக் தான் வேணும்னு சொல்லி கேட்பாங்க. பிளாக் வேணுன்றவங்களுக்கு இதுதான் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பவுடர் கோட்டிங் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளே அது பிரிஞ்சு வந்துடும், அந்த லேயர் நிற்காது. அதுக்கு ப்ரைமர்லாம் அடித்து ரொம்ப பெரிய ப்ராசஸ், ப்ரைஸும் ரொம்ப ஹெஃப்டியாக வரும். அதனால் நம்ம எக்கானமி குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கறதுனால நம்ம அந்த பட்ஜெட்குள்ளேயே நம்ம நிற்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீட் ஷீல்டுன்னு சொல்லுவாங்க, சைலன்சர் பெண்ட்டுக்கு வர கார்டு. இது வந்து BS3 BS4 தான் கம்பேட்டபிள். BS6 போட முடியாது, ஏன்னா ஹீட் சென்சர் வருது. ஸோ BS4 BS3 வந்து இது இதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான். சொன்ன மாதிரியே சேம் கான்செப்ட், ரெண்டு வருது, பிளாக் அண்ட் குரோம். இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வேற இது வந்து மைல் ஸ்டீல் MS தான் வரும். ஸோ இது நிறைய BS3 BS4 வண்டிக்கு நிறைய போகிறாங்க. வண்டிக்கு இது ஒரு கார்டு மட்டும் இல்லாமல் பார்க்குறதுக்கு நீங்கள் இதை வண்டியில் மாட்டி பார்த்தீங்கனாலே அவ்வளோ லுக்கு சூப்பராக இருக்கும் இது. அடுத்து உங்களுக்கு வந்து வைசர் வண்டிலேயே வரும். இஃப் இன் கேஸ் வைசர் உங்களுக்கு போயிருந்துச்சு, இது ஓய் தான், ஓய் தான், ராயல் என்ஃபீல்டு தான். இது வந்து ஒரிஜினல், நீங்க ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம்ல வாங்குறத விட கம்மியான பிரைஸ் கொடுப்பீங்க இல்ல? ஆமா ஜி, நாங்க என்னைக்குமே வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா லோகோ இருக்கும். ஓகே, பாருங்க இது ஒரிஜினல் தான், ஓய் பீஸ். ஏன்னா என்னைக்குமே வந்து இங்க ஏன் மத்த இடத்த விட்டுட்டு இங்க வராங்கன்னா, டிஸ்கவுண்ட்ஸ் வி ஆஃபர்,
அதுக்காக தான் கஸ்டமர் வராங்க. ஏன்னா இந்த பொருள் எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. ஸோ என் கஸ்டமர் ரீடைன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ரெகுலர் கஸ்டமர் வராங்க அப்படின்னாங்கன்னா அது என்ன பொருளோ அந்த பொருளுக்கு ஏற்ற விலை நம்ம ஓவர் சார்ஜஸ்லாம் பண்ண மாட்டோம். அட் த சேம் டைம் இது வந்து ஹிமாலயன் காட் மார்க்கெட்டில் வந்து நிறைய காட்ஸ் வந்துருச்சு, சைனீஸ் பிராண்ட் எக்கச்சக்கமாக வந்துருச்சு. ஆனால் நமக்கு அதில் பெரிய உடன்பாடு கிடையாது. இது ராயல் என்ஃபீல்டோட ஒரிஜினல் காடு. ஸோ இதுதான் ரெக்கமெண்டட். பிளாஸ்டிக்லலாம் வருது, சேஃப்டியும் கிடையாது, டியூரபிலிட்டியும் கிடையாது. இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி, அரௌண்ட் 2200 வரும். சப்ளையும் ரொம்ப கம்மி. பட்டு ஹேண்ட் கார்டு வேணும் அப்படின்னீங்கன்னா வி ரெக்கமெண்ட் ஒன்லி ராயல் என்ஃபீல்ட் கார்டு. இது ரொம்ப அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற இது. இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை மெட்டலில் தான் வரும். மேலே இருக்கிற பிளாஸ்டிக்கும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்டர்டியான பிளாஸ்டிக். இன்னும் வண்டியை அப்கிரேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எக்ஸாஸ்ட்டுக்கு போகலாம். பர்ஃபார்மன்ஸ் எக்ஸாஸ்ட் ரெட் ரூஸ்டர் கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. இப்போதைக்கு இவங்க ஒரு பிராண்ட் மட்டும்தான் ராயல் என்ஃபீல்டுக்கு ரிலையபிளாக எக்ஸாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நிறைய பிராண்ட்ஸ் வருது. ஓகே, பட் வாரண்ட்டி பர்ஃபார்மன்ஸு அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு கொஞ்சம் நிறைய செலவுது. ஒரு மாதத்துக்கு எப்படியும் ஒரு 20-30 எக்ஸாஸ்ட் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ப்ளஸ் கஸ்டமர்ஸ் ஆல்சோ வெரி ஹாப்பி. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி டிபி கில்லரும் வந்துடும். என்ன பண்ண முடியுமோ அந்த ஆஃபர்ல தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்சி ஏர் ஃபில்டர் இட்டாலி இது. ஸோ இவங்க தான் ஒரு காம்பினேஷன் மாதிரி. இன்னும் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு இன்னும் வேணும், பிக்கப் வேணும் அப்படின்னீங்கன்னா யூ கேன் கோ ஃபார் பிஎம்சி. இது இட்டாலி இம்போர்ட்டு. வேற சில்ல இதே இது தான் எனக்கு இன்னும் கம்மியில் வேணும்னா இது மோட்டோ விங். இது நம்ம ஊரில் மேட் இன் இண்டியா, கோயம்புத்தூரில் பண்ணுறது. இதுவும் வந்து போட்டுட்டு இட்ஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஹார்ஸ் பவர் வந்து நல்லா பிக்கப் இருக்குன்னு சொல்லி வி ஆர் மோஸ்ட்லி செல்லிங் ஒன்லி குட்ஸ். கஸ்டமருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடான குட்ஸ் தான் விற்கிறோம். இப்போ திடீர்னு ஒரு ப்ராடக்ட் நான் கொடுக்குறேன், அது வந்து ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வருது, அதில் கரெக்ட் இல்லைனா நாங்கள் அந்த ப்ராடக்ட்டை சஸ்பெண்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டில் வந்து ப்ராஃபிட் மார்ஜின் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம தள்ளுறதில்ல. ஏன்னா அது ஓவர் லாங் டைம் பார்த்தா எங்களோட பிஸ்னஸும் அது அஃபெக்ட் ஆகும், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரீட்டெயின் பண்ண முடியாது. என்ன ரேட் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5000 வரும். இதுக்கு லைஃப் டைம் வாரண்டி இருக்குது. இது வந்து ரீயூசபிள் தான். நம்ம ஸ்டாக்கோட ஏர் ஃபில்டர் மாதிரி இத்தனை கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தூக்கிலாம் போட வேணாம். இது வாஷ் பண்ணி நம்ம ரீயூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இதுக்கு ரீசார்ஜ் கிட்டன்னு ஒன்று வரும், 2000 ரூபாய் வரும். அது நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் 1 lakh kilometers வரைக்கும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேணாம். க்ளீன் பண்ணி நம்மளோட ஏசியோட வென்ட்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி இதை மாட்டிக்கலாம். சேம் அப்ளைஸ் டு திஸ். அவங்களோட சைட்லேயே நீங்கள் போனீங்கனால அவங்களே சொல்லியிருப்பாங்க இது லைஃப் டைம் வாரண்டி, அந்த ரீசார்ஜ் கிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே அவங்கவுங்க சைட்லேயே நீங்கள் போனீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும். இது என்ன ப்ரைஸ்? இது வந்து உங்களுக்கு 3500 முடிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி லைட்ஸ். நிறைய ரைடர்ஸ் வந்து கேட்குறாங்க ஆக்சிலரி லைட்ஸ் வேணும். இது வந்து ப்ராப்பர் 60 watts. இதோட பவர் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து இப்போது 2-in-1 ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்திருக்கு. என்னென்னா சில பேர் வந்து ஒயிட் கலர் கேட்பாங்க, சில பேருக்கு எனக்கு ஒயிட் வேணாம், எனக்கு ஃபாக்லெல்லாம் போனால் எல்லோ கலர் வேணும் அப்படின்னீங்கன்னா மேலே வந்து இதை ஆட் ஆன் பண்ணிக்கலாம். இது ஸோ இதோட பவர் வந்து கம்பேரிட்டிவ்லி என்கிட்ட 750-800 இருக்குது. பட் இதோட காஸ்ட் வந்து அரௌண்ட் ஒரு 2800 வரும் பேர். பேர் 750 இருக்குது, 1000 இருக்குது. ஏன் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்னா பவர். 60 watts இதெல்லாம் நீங்கள் அடிச்சிங்கன்னா நல்லா த்ரோ நல்லாயிருக்கும். ரைட்லாம் போனீங்கன்னா நல்லா கிளியர் கட் வெளிச்சம் பக்காவாக இருக்கும். அதுலேயே வந்து மினி வெர்ஷன் இது. இது வந்து உங்களுக்கு செட்டு 1800 நம்ம போட்டுடலாம். இது மினி டிரைவ்னு சொல்லுவாங்க, சின்னதாக இருக்கும். இதுவும் பவர் நல்லாயிருக்கும், காம்பேக்டாக இருக்கும். பார்க்கவே இது இருக்கிறதே தெரியாதுன்னா பவர் நல்லாயிருக்கும். இது வந்து பட்ஜெட் ஒரு 2000 ஒரு 1800 வாங்குறவங்க வந்து இந்த மாதிரி போயிடலாம். இதை விட டெட் சீப்பும் நம்ம கிட்ட இருக்கு. பட் ஆனால் அது குவாலிட்டிலாம் அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. இதெல்லாமே சைனீஸ் கூட்ஸ் தான் ஜி. வாரண்ட்டி எதுவும் நம்ம கொடுக்க முடியாது. நம்ம சொல்லலாம் குவாலிட்டி நல்லா இருக்கும், அவ்வளோதான் நம்மளால சொல்ல முடியும். ஏன்னா இந்த எலக்ட்ரானிக் காம்பனன்ஸை பொறுத்த மட்டுமே ரொம்ப ஒரு ஃப்ரெஜலான மார்க்கெட். இப்போ நம்ம வாரண்ட்டி கொடுக்கணும்னா டபுள் தி ப்ரைஸ் வைக்கணும். ஒரு 6000-7000 கொடுத்தா நம்ம 1-2 இயர்ஸ் வாரண்ட்டி கொடுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன யோசிச்சனா வாரண்டி கொடுத்து டபுள் ரேட் சார்ஜ் பண்ணுறதுக்கு குவாலிட்டி நல்லாயிருக்கும். நம்மளே சொல்லுவோம் இது குவாலிட்டி நல்லாயிருக்கும் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கிற பொருள் நம்ம காஸ்ட் கம்மியாக கொடுத்தா நிறைய மூமெண்ட் ஆகும். ரெண்டாவது இதுவும் வந்து அவ்வளோ ஒன்றும் ஃபால்ஸ் யாரும் எங்ககிட்ட சொன்ன மாதிரி இல்லை. நாங்கள் வித்துட்டே தான் இருக்கும். ஒரு மாதத்துக்கு எப்படி பார்த்தாலுமே 100-200 லைட்ஸ் கொடுக்குறோம். அதே கஸ்டமர் திருப்பி வேறு ஒரு ப்ராடக்ட்டுக்கு வராங்க, ரிவ்யூஸ் எல்லாம் நல்லா தான் கொடுக்குறாங்க. ஃபால்ட் ஆகிடுச்சு அந்த மாதிரி எதுவும் சொல்ல. ஒரு சில கம்ப்ளைண்ட்ஸ் வரும், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அவங்களோட பேட் டைம் நம்மளோட பேட் டைமாக இருக்கலாம். பட் வெரி 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 ரொம்ப கம்மி. 0.1% தான் நம்ம சொல்லலாம்.
மற்றபடி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஸோ இதுதான் ஓவரால் கம்ப்ளீட் கலெக்ஷன்ஸ் ஃபார் ஹிமாலயன். ஓகே, உங்ககிட்ட லைட்ஸ் எல்லாமே இருக்குல்ல ஜி, ஹெட்லைட்டு ஹெட்லைட்ஸ் எல்லாமே இருக்குது. அதாவது இது வந்து 7 இன்ச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆரிக்கு என்ன லைட்ஸ் இருக்கோ அதே வந்து ஹிமாலயனுக்கு நம்ம வந்து சீட்டிங் ஆகிடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் ஸ்பெசிஃபிக்காக சில மாடல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரோ நல்லாயிருக்கும், சில லைட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப வைடாக அடிக்கும், சிலது வந்து ஃபோக்கஸ்டாக அடிக்கும். ஸோ ஹிமாலயன் ரைடர்ஸ்லாம் யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ்ட் அந்த மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வேரியண்ட் வேணாலும் அந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் இருக்குது, ப்ளஸ் சில வைடாக போனோம் அந்த மாதிரி இருக்குது. ப்ளஸ் டிசைனர் சில பேருக்கு இல்லை நான் வண்டி ஷோக்கு மாட்டுறேன் அப்படின்னாங்கன்னா டிசைனர் மாதிரி லைட்ஸ் வேணாலும் அது ஒரு லைட்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 50 கலெக்ஷன்ஸ் மிக்சடாக இருக்குது. ஸோ அது கேட்லாக், ஒரு கேட்லாக் மாதிரி நம்ம டேப்ல வச்சுருக்கோம் அந்த டிசைன். ஸோ அவங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த டிசைன் எனக்கு வேணும், அதை டிசைன்ஸ் பேஸ் பண்ணி பவர் பேஸ் பண்ணி அதுக்கேற்ற ப்ரைசிங் வரும். அதுக்கப்புறமா இது உங்ககிட்ட சேடில் ஸ்டே அந்த மாதிரி இருக்கா? சேடில் ஸ்டே இருக்குது, இப்போ கரண்ட்ல என்கிட்ட ஸ்டாக்ல இல்லை. சேடில் ஸ்டே வேணாலும் சேடில் ஸ்டே இருக்குது, ப்ளஸ் சேடில் பேக்ஸ் வேணாலும் இருக்குது, டெயில் பேக்ஸ், சேடில் பேக்ஸ், டூரிங்க்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, சேடில் ஸ்டே என்ன அந்த இது என்ன வரும்? சேடில் ஸ்டே அரௌண்ட் ஒரு 2000 வரும். ரெண்டு வேரியண்ட் வருது, ஒரு சேடில் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சேடில் ஸ்டே மாதிரியே இருக்கும், இன்னொன்று வந்து ஃபோல்டிங் வேரியண்ட் இருக்குது, அது வந்து ஒரு 500 எக்ஸ்ட்ரா வரும், 2500 அந்த மாதிரி வரும். ஸோ 2 வேரியன்ஸ் இருக்குது, 2000 இருக்குது, 2500 இருக்குது, ரெண்டு வேரியன்ட் சேடில் ஸ்டேவும் இருக்குது. டயர் என்ன ரேட் வருது? டயர் வந்து இப்போ தான் ரால்கோவில் வந்திருக்கு. ஸோ ஒரு அரௌண்ட் ஒரு 2200 அந்த ரேஞ்சில் வரும். ரியர் மட்டும் தான் இருக்குது, ஃப்ரண்ட்டு ஒன்றும் வரல. ஸோ ஹோப்ஃபுல்லி இது வந்து ரியர், ஹோப்ஃபுல்லி ஃப்ரண்ட்டும் வந்துடும். முன்னாடி கேட்டுருந்தாங்க கஸ்டமர் எடுத்து ஃபீல் பண்ணி மாட்டி பார்த்தாங்களேனே தெரியும். இது இன்டர்செப்டர், இது இன்டர்செப்டர் வருது. சேம் டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ஹிமாலயனுக்கு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் சேம் தான் வரும். இந்த ஃபினிஷ் எல்லாமே வந்து நல்லது இருக்கும். இதுலேயே நான் உங்களுக்கு லோக்கல் ஒன்று காட்டுறேன். இது வந்து 3500 வரும். ஓகே, இது செட்டு. இதுலேயே லோக்கல் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இது இது ரொம்ப ஃப்ளிம்ஸியாக இருக்கும். இதோட விலையே 1200 தான் வரும். இது பார்த்தாலே தெரியும் வெயிட்டே இருக்காது. இது வந்து சில பேர் வந்து இல்லை எனக்கு ப்ரைஸ் கன்ஸ்டன்ட்டு, எனக்கு ஒரு ரேசர் இருந்தால் போதுன்றவங்களுக்காக விருப்பம் இல்லாமல் நாங்கள் அதை விற்கிறோம். ஏன்னா பிஸ்னஸ் யாரும் யார் வேணாலும் பண்ணலாம், யாரோ பண்ணுறதுக்கு நம்மளே பண்ணலாமேன்றதுக்காக லோ எண்டு இதுவும் நாங்கள் வச்சுருக்கோம். ஸோ கிரிப்பும் இருக்குது. இது வந்து ராயல் என்ஃபீல்டு ஓஇஎம் தான் இருக்குது. நிறைய பேர் கிரிப்பு கேட்பாங்க, ஹேண்டில் பார் கிரிப் இதுவும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓஇ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஷோரூமில் போய் நீங்கள் இப்போ 100 ரூபா கொடுத்து வாங்குறீங்கன்னா இங்கே வந்து அதை விட கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து ஒரு பெஸ்ட் ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் ஷோரூம் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இங்கேருந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகே ப்ரோ, இப்போ நம்ம சேனல் மூலமாக வந்து இப்போ நிறைய பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும், கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, இப்போது இதை பொறுத்த மட்டுமே நாங்கள் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்குறோம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரா மெட்டீரியல்ஸோட விலை ஏறிட்டே இருக்குது, அதனால் நல்லா வந்து ப்ராமிசிங் ப்ரைஸ் இப்படி தான் கொடுக்க முடியாது. மேபி சின்ஸ் நீங்கள் சொல்கிறதுனால என்ன பண்ணலன்னா, மோட்டோ டார்க் இப்போ வந்து சார்ஜர் லான்ச் பண்ணியிருக்காங்க. போபோ மாதிரி மோட்டோ டார்க்கே அவங்களோட ஓன் பிராண்ட்ஸு அவங்க வெப்சைட்லேயே போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்கள் சேனல் மூலயமா வரவங்களுக்கு வந்து ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ் என்ன கொடுக்க முடியுமோ ஒரு மோட்டோ டார்க் சார்ஜருக்கு அது என்னால் பண்ணித்தர முடியும், பெஸ்ட் ரேட்டிங் பண்ண தர முடியும். ப்ளஸ் என்னென்னா யாருமே கொடுக்காத வாரண்ட்டி இவங்க தராங்க. இவங்களது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்ட்டி, ஆல்மோஸ்ட் ஆல் பிராண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ் வாரண்ட்டி தான் கொடுப்பாங்க. ஆமாம், இவங்க வந்து 1 இயர் வாரண்ட்டி. வாரண்ட்டி கிளைமிங் ப்ராசஸ் எல்லாம் டைரெக்டாக அவங்க சைட்டில் போயிட்டு டைரெக்டாக கம்பெனியை ஹேண்டில் பண்ணுது. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ட்ரபுள் ஃபீ ப்ராசஸ் எங்களுக்கும் சரி கஸ்டமருக்கும் சரி. ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டோ டார்க் சார்ஜஸ் உங்கள் சேனல் மூலமாக வராங்கன்னா யாரும் கொடுக்க முடியாத காம்படேட்டிவ் ப்ரைஸ் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணி கொடுத்துறேன். இது ஒரு 6 வேரியன்ட் வருது, ஒயர்லெஸ் சார்ஜர்ஸும் இதில் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். ஸோ ஆல் ஓவர் இந்தியா வந்து இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷிப் பண்ணுவார், ஷிப்பிங் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வேணும் அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் வந்து கால் பண்ணி இல்லை மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ அவர் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுப்பாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து சீப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் நானுமே வந்து எதுவாக இருந்தாலும் இங்கே தான் வாங்குவேன். ஸோ அதனால தான் நான் இந்த கடையை வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ்.